ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடர்னை பற்றி என்ன வீடியோ இது. நிறைய பேர் யூடர்ன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன்ஸ் கமெண்ட்ஸில் வந்திருக்கு. யூடர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒன்று மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வரைஞ்சிட்ருக்குறது ஒரு டிவைடர். இந்த ஓகேவா, இது ஒரு டிவைடர். இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல கட் பண்ணி இப்படி டேர்ன் பண்ணணும்னா, இப்படி கட் பண்ணி இந்த ரோட்டுக்கு வரணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த ரோட்டில் நீங்கள் வர்றீங்க. அப்போது நீங்கள் கார் வந்து, இப்போ நான் எங்கே வரைஞ்சிருக்கிறேனோ இந்த பொசிஷனில் தான் கார் வரணும். இட் ஷுட் பி த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு. லெஃப்ட் சைடில் வந்தால் தான் என்ன ஆகுனா, கார் வந்து இப்படி டேர்ன் ஆகி இங்கே போய் இப்படி டேர்ன் ஆகி இங்கே வரும். அப்போது இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார் இந்த பொசிஷனுக்கு வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ இங்கேயும் நீங்கள் லெஃப்டில் இருக்கீங்க, டேர்ன் பண்ணி வரும்போது அகெயின் இங்கேயும் நீங்கள் லெஃப்டில் வந்துடுவீங்க. நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, நீங்கள் ரைட் சைடில் வருவீங்க, இங்கே வரும்போது கட் ஆகாது கார். ஏன்னா இங்கே வரும்போது கட் பண்ணும்போது இங்கே போய் நிற்கும். ஸோ இங்கே போகக்கூடாது. இங்கே போகும்போது உங்களுக்கு இங்கேருந்து வர வண்டிக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அகெயின் இன்னொரு விஷயம், இது நார்மல் ரோடாக இருந்தால் நீங்கள் பின்னாடி வண்டி எதுவும் வரலைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அதே இது ஹெவி டிராஃபிக்காக இருந்தால் உங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டேர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே டைம் எடுக்கும்போது பின்னாடி 1, 2, 3 அடுத்தடுத்து நிறைய வண்டி வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுறணும். இண்டிகேட்டர் போட்டுட்டு இங்கே இப்படி போய் தான் இப்படி போய் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கார் அடுத்த ரோடோட இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இது கரெக்டு. இப்படி வந்தீங்க, இந்த பக்கம் வந்தால் இது தப்பு. இங்கேயும் போகும்போது டேர்ன் பண்ணும்போது இந்த கார்னர் உங்களை டச் ஆகும், பேசிக் ப்ராப்ளம் வரும். அடுத்து இங்கேயும் டச் ஆகும், இங்கேயும் டச் ஆகும். ரெண்டாவது, உங்களை விட அட்வான்ஸ்டாக யாராவது இந்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி இந்த லைனில் வந்துட்டாங்கன்னா அவங்க இங்கே நிற்பாங்க, நீங்கள் இங்கே போகும்போது அவங்கள இடிச்சிட்டு நீங்கள் நிற்பீங்க. அடுத்தது ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் யோசிக்கலாம். இது ஒரு ஜீப்ரா கிராஸு. ஸோ இதுக்கு இங்கே கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கிராஸ் பண்ணணும். அதுதான் சிம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணணும். அடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சொல்லித்தரேன். இது ஒரு போலீஸ் பீட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த மாதிரி இடங்களில் போலீஸ் இங்கே நிற்பாங்க. இந்த பக்கம் கூட வண்டி போகும், இந்த பக்கமும் வண்டி போகும். இவங்க எல்லாருமே இப்படி கிராஸ் பண்ணி இங்கே வந்து இந்த ரோடை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த ரோட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணணும். இங்கேருந்து யார் வர்றான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் இங்கேருந்து யார் கட் ஆகிறான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்களான்னு கவனிக்கணும். இவங்க இங்கே வந்து இவங்களும் இந்த ரோடுக்கு தான் வர ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இங்கே இருந்து வரக்கூடிய வண்டிகளும் இப்படி டேர்ன் ஆகி இவங்களும் இங்கே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூ டேர்ன் பண்ணும்போது, இப்போ நான் ஏற்கனவே திருப்பி ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து தான் பண்ணியே ஆகணும். இது கம்பல்சரி, இதுதான் ரூல். நீங்கள் இங்கேருந்து வந்திருந்தால் என்ன ஆகும்னா, பாருங்கள், இங்கேருந்து வந்து டேர்ன் பண்ணும்போது இங்கேருந்து வர்ற வண்டி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அகெயின் இங்கேருந்து வரக்கூடிய வண்டி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த சிக்னலில் ப்ராப்ளம் வரும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த சைடு கூடி நீங்கள் ரைட் சைடு பிடிச்சி வந்தால் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். எல்லாரையுமே நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் 1% வந்து பாருங்கள். இந்த 1%னால் எல்லாருக்குமே டிராஃபிக் வரும். இது அப்படியே நான் ஒரு வீடியோவாக எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு லைவாக உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து அதை பாருங்கள், அப்போ புரியும். இப்போ ஃப்ரண்ட் டாப் வியூவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். யூ டர்ன் யூ டர்ன் யூ டர்ன்